ஜூலை மாதம் 22 நாள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே அமேன். கடவுளே, நீரேயே நிறைவன், உம்மையே நான் ஆடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு இந்த இரவு வேளையில் அப்பா உம்மை நாங்கள் துதித்து பாடுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது என்று எங்களுடைய தாகத்தை, எங்களுடைய ஏக்கத்தை, எங்களுடைய வாஞ்சையை ஒரு குடும்பமாய் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து, எங்களை பராமரித்து, எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்து, சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்களெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தை உணரச் செய்து எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதகமாக மாற்றி, அநேகர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி, இந்த நாள் முழுவதும் எங்கள் கூட நடந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் உமக்கு துதிபாடி மகிழ்கின்றோம். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வழக்கை என்னை இறுக பிடித்துள்ளது என்ற அந்த வசனத்தின்படி உம்முடைய வழக்கை, உம்முடைய வலதுகரம், உம்முடைய வல்லமை மிக்க உம்முடைய வலது புயம் எங்களை தாங்கி நடத்தியது, எங்கள் கரத்தை பற்றி பிடித்தது. நாங்கள் சறுக்கி விழுந்த பொழுதெல்லாம் அப்பா, நாங்கள் பாதை தெரியாமல் கலங்கி தவித்த போதெல்லாம் நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எது, நாங்கள் எடுக்க வேண்டிய பாதை எது, நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் எது என்று சொல்லி நாங்கள் கலங்கி தவித்த பொழுதெல்லாம், நிலைகுலைந்து தவித்த போதெல்லாம் அப்பா, மனம் சோர்வோடு இருந்த பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு பாதை காட்டி வெளிச்சத்தை தந்து, ஞானத்தை தந்து, நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எங்களுக்கு எடுக்க சொல்லி கொடுத்து, எங்களுக்கு ஒரு ஆலோசகராக, நண்பராக, உறவாக, தகப்பனாக, தாயாக இருந்து நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் நாங்கள் கையிட்டு செய்த எல்லா வேலைகளிலும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் கூட இருந்தது. உம்முடைய வழக்கை எங்களை தாங்கி பிடித்தது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லா அனுபவித்த ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அறுசுவை விருந்து நிறைவடைவது போல அப்பா, என் உயிர் உம்மில் நிறைவடையும், என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு நாங்களும் கூட உம்மில் மகிழ்கிறோம், உம்மில் களி கூறுகிறோம். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன் என்று சொல்லி அப்பா, நாங்கள் உம்முடைய இறக்கைகளில், உம்முடைய செட்டைகளில் நாங்கள் அடைக்கலம் புகுந்து உம்மையே நாங்கள் துதித்து பாடுகிறோம். எங்களுடைய வாயால், எங்களுடைய உள்ளத்தால் உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதித்து ஆராதிக்கிறோம். உம் ஒருவருக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். நீர் ஒருவரே எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரியவர். நீர் ஒருவரே புகழ்ச்சிக்கும் புகழ்ச்சிக்கு பாத்திர, துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். இந்த இரவு வேளையில தாய் திருச்சபையோடு இணைந்து கொண்டு, தாய் கன்னி மரியாளோடு இணைந்து கொண்டு, உலகின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஏறெடுக்கப்படுகிற ஆராதனைகள், துதிபலிகளோடு இணைந்து கொண்டு நாங்களும் கூட ஒரு குடும்பமாய், ஒரு திரு அவையாயுமை துதித்து பாடுகிறோம். குறிப்பாக இன்றைய நாள் எங்களுடைய தாய் திருச்சபை புனித மகதலின் மரியாவுடைய திருவிழாவை சிறப்பித்து மகிழ்கின்ற இந்த நாளில அப்பா, புனித மகதலின் மரியாவுக்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, உமக்காக உம்முடைய உயிர் தெழுதலின் சாட்சியாக வாழ்ந்த இது இந்த புனிதைக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆமாண்டவரே, பாவியே என்று இந்த உலகத்தாரால் கருதப்பட்டு தள்ளப்பட்ட, வெறுத்து ஒதுக்கப்பட்ட இதோ இந்த மகதலின் மரியாளை நீ தேடி வந்தீர். யாரும் என்னை பார்க்கவில்லை, இதோ யாரும் என்னை மதிக்கவில்லை, யாராலும் நான் அன்பு செய்யப்படவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருந்த பாவி என்று பட்டம் கட்டப்பட்டு சமுதாயத்தினால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட அந்த மகளுடைய வாழ்க்கையில் இதோ உம்முடைய கரம் தூக்கி நிறுத்தியது. உம்முடைய பார்வை இதோ அந்த மகளின் மீது பட்டது. உலகம்தான் எல்லாம், உலக மாயைகளும் உலக இச்சைகளும் தான் எல்லாம் என்று சொல்லி அப்பா, இதோ இந்த உலகத்தை சார்ந்தே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மகளுடைய வாழ்க்கையில் நீர் வந்ததுனால, உம்முடைய பார்வை அந்த மகளின் மீது பட்டதால், இதோ உம்முடைய அன்பை ரசித்ததால், ருசித்ததால் உமக்கு தன்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்தார்.
ஆமாண்டவரே, இதோ அநேக சீடர்கள் உமக்காக வாழ்க்கையை ஒப்புவித்த போதும் கூட, இதோ இந்த மகளை பாவி என்று உலகத்தாரால் பட்டம் கட்டப்பட்ட இந்த மகளை உம்முடைய உயிர்த்தெழுதலின் சாட்சியாக நீர் மாற்றினீர். ஆமாண்டவரே, உம்முடைய மரணத்திற்கு பிறகு உம்முடைய அப்போஸ்தலர்கள் எல்லாம் பயங்கர வேதனையோடு கலக்கத்தோடு இனி என்ன செய்வது என்று ஒரு தீர்மானம் செய்ய முடியாத நிலையில, மனம் குழம்பிய நிலையில, ஒரு நம்பிக்கையற்ற நிலையில இருந்த பொழுது, இதோ யாருமே உம்முடைய கல்லறைக்கு வராமல் பதுங்கி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில, இதோ கல்லறைக்கு உம்மை தேடி, இதோ உம்முடைய அன்பர் தம் அன்பராக இயேசுவாகிய உம்மை தேடி ஓடி வந்தார். உலகமும் உலக மாயைகளும் நிறைக்கப்பட்ட அந்த இருதயத்தில் உம்முடைய அன்பு ஊற்றப்பட்டு, உம்முடைய அன்பினால் நிரப்பப்பட்டதால், எப்படியாவது என் ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு ஏக்கத்தோடு அதிகாலை வேளையில் அப்பா உம்மை நோக்கி ஓடி வருகிறார். என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கோ வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அப்பா உம்முடைய உடலை காணாத அந்த நிலையில் அங்கலாய்த்து இதயம் துடித்து உள்ளம் குமுறி இதோ உம்மை நோக்கி வருகிறார். ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்திரன சொல்லும் நான் அவரை எடுத்து செல்வேன் என்று சொல்லி உம்மிடமே உம்மை தேடி ஓடி வருகிறார். ஆமாண்டவரே, அப்பேற்பட்ட அந்த அன்புனால மகதலின் மரியா நிரப்பப்பட்டார். நீர் அவருடைய வாழ்க்கையில வந்ததால, உம்முடைய பிரசன்னத்தினால, உம்முடைய அன்புனால அவருடைய இருதயத்தை நிரப்பினதால, இதோ இந்த உலகமெல்லாம் மாயையாக எண்ணி, இதோ இந்த உலகத்தில் அவர் அனுபவித்த எல்லா ஆசா பாசங்களும் இச்சைகளும், இதோ இந்த உலகத்திற்குரிய எல்லா சந்தோஷத்தையும் இழந்து, இதோ உம் அன்பு போதும், உமோடு வாழ்ந்தால் போதும், உமோடு தங்கினால் போதும் என்ற அந்த உணர்வோடு கூட உம்மை நோக்கி ஓடி வந்தாள். இதோ என்னை பற்றி கொள்ளாதே, இதோ என் தந்தையிடம் நான் இன்னும் செல்லவில்லை, என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் நான் செல்லவிருக்கிறேன் என்று சொல் என்று சொல்லி உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு, உம்முடைய சீடர்களுக்கு நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லும் அளவுக்கு இதோ உம்முடைய உயிர்த்தெழுதலினுடைய சாட்சியாக இதோ அவள் மாறுகின்றாள். ஆமாண்டவரே, உம்மை நாடி தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதோ உமக்கு சாட்சிகளாக மாற, இதோ உம்முடைய உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையின் சாட்சிகளாக மாற இதோ எங்களை அழைப்பு விடுக்கிறீர். மகதலின் மரியா அவருடைய வாழ்க்கையில் வந்த நீர், அவருடைய இருதயத்தை தொட்ட நீர், எங்களையும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட வர விரும்புகிறீர். அப்பா, மகதலின் மரியா உம்மை தன்னுடைய வாழ்க்கையில் வரவேற்றது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்களும் உம்மை பற்றி கொள்ள ஆசைப்படுகிறோம். அப்பா, எங்களுடைய பாவ வாழ்க்கை விட்டு, எங்களுடைய உலக வாழ்க்கை விட்டு, மகதலின் மரியாவை போல உம்முடைய அன்புனால் நிரப்ப நாங்களும் ஆசையாக இருக்கிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலும் மாறும், எங்களுடைய குடும்பத்திலும் மாறும், எங்களுடைய பாவம் நிறைந்த சூழ்நிலைகளிலும் மாறும். எந்தெந்த பாவத்தின் கட்டுகளில், மரணத்தின் கட்டுகளில், இதோ இந்த உலகத்தின் கட்டுகளில் நாங்கள் விழுந்து கிடக்கிறோமோ, எல்லா விதமான பாவத்தின் சூழ்நிலைகளில் இருந்தும் எங்களை தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே, இன்னொரு மகதலின் மரியாவாக எங்களையும் மாற்றும். ஐயா, உமக்கு சாட்சிகளாக எங்களையும் கூட உமக்காக எழும்பி பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. இதோ உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கே ஒரு அப்போஸ்தலராக மகதலின் மரியா மாறுகிறார். அப்படியாக நாங்களும் கூட அப்போஸ்தலர்களாக மாற ஆசைப்படுகிறோம், உமக்காக ஓட ஆசைப்படுகிறோம், உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிக்கையிட ஆசைப்படுகிறோம். இதோ நீர் மரித்தீர், ஆனால் சதா காலமும் வாழ்கிறீர், நீர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தீர் என்று சொல்லி இதோ இந்த உலகத்திற்கு அறிக்கையிட ஆசைப்படுகிறோம். உம்மை அறியாதவர்கள், உம்மை தெரியாதவர்கள் எங்களை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இதோ இந்த உலகம் இன்னும் உம்மை அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறதே. உலகத்தின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை அப்பா எத்தனையோ ஆத்துமங்கள் உம்மை அறியாமல் மரித்து கொண்டிருக்கிறார்களே. அவர்களுக்கு எல்லாருக்கும், எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும், எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நாங்கள் உம்மை அறிவிக்க வேண்டும். இயேசுதான் உயிருள்ள தெய்வம் என்று சொல்லி நாங்கள் ஆராதிக்கின்ற, நாங்கள் வழிபடுகின்ற நீர் ஒருவரே உயிருள்ள தெய்வம் என்று சொல்லி நாங்களும் கூட உம்மை அறிக்கையிட ஆசைப்படுகிறோம். எங்களை சுற்றி வாழ்கின்றவர்கள், இதோ உம்மை நாடி தேடாத ஆத்துமங்கள், அயல் தெய்வங்களை, உண்மையற்ற தெய்வங்களை, உயிரற்ற தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகளுக்கு நீர் ஒருவரே உயிருள்ள தெய்வம் என்று அறிக்கையிட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையாலும், எங்களுடைய நடத்தையாலும், எங்களுடைய சொற்களாலும் அப்பா நாங்கள் வழிபடுகிற நீர்தான் ஜீவனுள்ள தெய்வம் என்று அறிக்கையிட நாங்களும் கூட உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். உம்முடைய பரிசுத்தாவியானவருடைய வல்லமையினால, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால எங்களையும் கூட நிரப்பும் ஆண்டவரே. எங்களுடைய கால்களுக்கு மான்களின் கால்களை தாரும்,
உமக்கென ஓட எங்களுடைய கால்களை பலப்படுத்தும். காட்டெருமைக்கு நிகரான வல்லமை எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ, உமக்கு ஒளி தருகிற பிள்ளைகளாக, இதோ இருள் நிறைந்த சூழ்நிலைகளில் ஒளி தருகிற பிள்ளைகளாக நாங்களும் வாழ, உலகிற்கு உப்பாக, உலகிற்கு ஒளியாக நாங்களும் வாழ எங்களையும் கூட நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. எங்களையும் உடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்புவீராக. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பல்வேறு பாரங்களோடு, சோர்வுகளோடு, வேதனைகளோடு உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் தொடுவீராக. உடைய தெய்வீக பிரசன்னத்தினால நிரப்புவீராக. உம்முடைய அன்பை ஊற்றுவீராக. உம்முடைய கனிவினால, உடைய காருண்யத்தினால நிரப்புவீராக. வாழ்க்கையின் பல்வேறு சுமைகளோடு, வேதனைகளோடு, பொருளாதார குறைபாடுகளோடு, சமுதாய தீமைகளுக்கு உள்ளாகி, பாவத்தின் கட்டுகளோடு, மரணத்தின் கட்டுகளோடு, பில்லிசுனிய கட்டுகளோடு, இதோ இந்த உலகத்தின் பிடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையை கொடுப்பீராக. புனித மகதலேன் மரியா, பாவிகளாயிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுவாளாக. இதோ நாங்களும் கூட உம்முடைய அன்பினால் ஊற்றப்பட்டு, உந்தப்பட்டு, உமக்காக ஓடக்கூடிய வல்லமையை புனித மகதலேன் மரியாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பெற்றுத்தருவாளாக. இந்த ஜப இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஜப விண்ணப்பங்கள், குடும்ப கருத்துக்கள், திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், ஒரு வேலை, ஒரு நல்ல வேலை, இன்னுமாய்கூட கடன் பாரங்களிலிருந்து விடுதலை, மன பாரங்களிலிருந்து விடுதலை, பில்லிசுனிய கட்டுக்களிலிருந்து விடுதலை என்று சொல்லி, ஒரு விடுதலைக்காக, ஒரு சுகத்திற்காக, ஒரு பலத்திற்காக அப்பா விண்ணப்ப ஜெபம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்முடைய பரலோகத்திலிருந்து அப்பா நீர் பதில் கொடுப்பீராக. இந்த இரவு நேரத்தில் நாங்கள் உறங்க செல்வதற்கு முன்பதாக எங்களுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும், எங்களுடைய சமுதாயத்தில் நிலவிக் கொண்டிருக்கிற எல்லா விதமான சமூக தீமைகளையும், சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்களையும் உடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா. நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் இந்த இரவு வேளையில் பெற்றுக்கொண்டு மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றல் பெற்றவர்களாக, புதிய பலன் பெற்றவர்களாக உங்கள் கூட சேர்ந்து நடக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. ஏறெடுத்து எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும், ஒவ்வொரு செப விண்ணப்பத்தையும் இயேசுவின் அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அமேன், அமேன், அமேன். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசு மாசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இயேசுக்கே புகழே, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.